நடிகை நயன்தாரா ஜெய் சத்யராஜ் நடிப்பில் வெளியான அன்னபூரணி படம் பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் ஓடிடி தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுச்சு இந்த படம் மதத்தையும் பாரம்பரியத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறதா சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி இந்த படமும் அவ்வளவா ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நயன்தாரா அமைதியாகவே இருந்துட்டு வந்த நிலையில் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க நயன்தாரா அதில் முக்கியமாக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இந்த அறிக்கை ஆரம்பிக்குது அதில் என்னோட நடிப்புல வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாட்களா பேசு பொருளாக இருக்கிறது பத்தி தான் இந்த வெளியிடுறேன் அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியா தான் பார்த்தேன் மன உறுதியோட போராடினா எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத உணர்த்தும் தான் இந்த திரைப்படத்தை நாங்க உருவாக்கினோம் அன்னபூர்ணி வாயிலா ஒரு நேர்மையான கருத்தை விதிக்க விரும்பிய நாங்க எங்களை அறியாம சிலரது மனங்களை உணரும் தணிக்கை குழுவால சான்றளிக்கப்பட்டு திரையரங்களை வெளியான ஒரு படம் ஓடிடியில இருந்து நீக்கப்பட்டது நாங்க சற்றும் எதிர்பாராத ஒண்ணு மத்தவங்க உணர்வை புண்படுத்த வேணும் அப்படின்ற எண்ணம் எனக்கோ எனது குழுவுக்கோ துளியும் இல்ல கடவுள் மேல மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வத்தை வழக்கமா வச்சிருக்கேன்னா ஒருபோதும் இதை உள்நோக்கத்தோட செஞ்சிருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களுடைய உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்னபூர்ணி படத்தோட உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பது தானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல எனது இருபது கால திரைப்பயணத்தோட நோக்கம் ஒன்றே ஒண்ணுதான் அது நேர்மையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடம் நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன் அப்படின்னு நயன்தாரா சொல்லிருக்காங்க இதை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க